குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் காஞ்சூரிங் கண்ணப்பன். இது வந்து படத்தோட டைட்டிலுங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க யாராருன்னு கேட்டீங்கன்னா, சதீஷ், சரண்யா பொன்வனன், வி டி வி கணேஷ், ஆனந்த்ராஜ், ரெட்டின் கிங்ஸ்லி, ரெஜினா கேசந்திரா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட். 2022 நவம்பர் மாதம் பெரிய பிளாக் பாஸ்டர் ஹிட் படம் கொடுத்தாங்க, லவ் டுடேன்னு ஒரு படம் கொடுத்தாங்க. அவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். புதுமுக இயக்குனர் ராஜ் செல்வின், ராஜ சேவியர், இவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். புதுமுக இயக்குனர் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போகிறது முன்னாடி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனை சேர்த்து அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடைய குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் வந்து காஞ்சூரிங் கண்ணப்பன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, படித்து முடிச்சுட்டு அதாவது இந்த கேம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக அந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்காரு. அதை இன்னும் டீட்டெயிலாக இயக்குனர் சொல்லியிருக்கலாம், சொல்லலை அது வேறு விஷயம். ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இன்டர்வியூஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அம்மா சரணியா பொன்வனன், வீட்டு கணேஷ் அப்பா, மாமா வந்து ஒருத்தர் இருக்கார். இப்படி கதை போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாராயணன் அவர் தான் மாமா. இப்படி கதை போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை வீட்டில் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு அவர் வீட்டு பகுதியில் இருக்க கிணத்துடிக்கு போய் தண்ணி இறைக்கலான்ட்டு போகிறாரு. இறைச்சாலுமே தண்ணி அங்கே நல்ல தண்ணி இல்லை கிணத்துல. அதில் வந்து ஒரு ஒரு ரவுண்டாக ஒரு பொருளை எடுக்கிறாரு. அந்த பொருளை எடுத்தாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பொருளை எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொருளில் இருக்க ரெக்கையை இறக பிச்சுறாரு. பிச்சதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கையில் வந்து பலவிதமான அமானுஷ்ய விஷயங்கள் வந்து நடக்குது. என்ன மாதிரியான அமானுஷ்ய விஷயங்கள் நடந்தது, எதுக்கு ரெக்கையை பிச்சதுனால என்ன விளைவுகளை சந்திச்சாரு, இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கதை ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 1930 சென்னை மாகாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சம்மந்தப்பட்ட ஒரு அரண்மனையில் வந்து கொலை நடந்த மாதிரி ஒரு ரெண்டு சீன் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 2023 கதை ஆரம்பிக்குது. இப்படி இவர் அமானுஷ்யத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு டெய்லி கனவுக்கு போகிறாரு. கனவு உலகத்துக்கு போய் மறுபடியும் நிஜ உலகத்துக்கு வரும்போது இந்த கனவு உலகத்துலேருந்து நிரந்தரமாக அவர் மீண்டாரா இல்லையா, அவங்க அம்மா மாமா அப்பா ஆனந்தராஜ் ரெட்டின் கிங்ஸ் இவங்களும் அந்த கனவு உலகத்துக்குள்ள ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிறாங்க. அவங்களும் இந்த கனவு உலகத்துலேருந்து மீண்டாங்களா இல்லையா, என்ன மாதிரியான விளைவுகளை சந்திச்சாங்க, அங்கே உண்மையிலே கொலை நடந்துச்சா இல்லையா, கொலை பண்ணது யாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட காஞ்சூரிங் கண்ணப்பன். கதாநாயகனுடைய பேர் வந்து கண்ணப்பன், அதனால காஞ்சூரிங் கண்ணப்பன் வச்சுட்டாங்க. இந்த படத்தோட முழு நீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பின்னணி இசையும் பாடல்களும் யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜாவோட பின்னணி இசையும் பாடல்களும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பலம். அதுக்கப்புறம் படத்தோட ஒளிப்பதிவு, சினிமாட்டோகிராஃபி வந்து நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் படத்தில் இருக்கக்கூடிய சில வசனங்கள் வந்து நம்பிக்கை ஊட்டக்கூடிய சில வசனங்களாக இருக்குது. படத்தோட கதை ஓகே, வித்தியாசமான கதை, கனவுலகத்துக்கு போகிறாங்க வர்றாங்கங்கிறது அது எல்லாம் ஓகே. இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கதையில் வந்து தொய்வு ஏற்படுற மாதிரி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் லைட்டாக தொய்வாக போகிற மாதிரி தான் இருக்குது, செகண்ட் ஹாப்பும் தொய்வாக போகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து 2 மணி நேரம் 21 நிமிஷம் தான், ஆனால் ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இயக்குனர் வந்து திரைக்கதையில் கூடுதல் கவனத்தை செலுத்தி படத்தோட நீளத்தை குறைச்சிருந்தாருன்னா, கிறிஸ்பாக ஒரு 2 மணி நேரம் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், படம் வந்து இன்னும் லவ் டுடே அளவுக்கு பெரிய அளவில் சூப்பர் ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சூரிங் கண்ணப்பன் ஆடியன்ஸை வந்து கலகலப்பாக சிரிக்க வைக்கிறதுக்காக இயக்குனர் எடுத்த முயற்சி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். படம் ஓரளவுக்கு ஓகே. நான் பண்ண இந்த ரிவ்யூ காஞ்சூரிங் கண்ணப்பன் படத்தோட ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. உங்க நண்பர்கள் உறவினர்கிட்ட சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அடுத்த வீடியோ வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்துறையோ, இதே மாதிரி ஒரு திரைப்பட விமர்சனத்துறையோ அல்லது சினிமா செய்திகளையோ அல்லது இதர செய்திகளையோ மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.